2022 வருடத்துக்கு அப்புறம் 2023 வருடத்தை நோக்கி நம்ம போகிறோம். இந்த கேலண்டரில் என்னென்ன மாதிரியான விண்வெளி நிகழ்வுகள் நடக்க போகுது நம்ம முன்னே கூடியே பார்த்துட்டோம்னா அந்த கரெக்டான டயத்துக்கு நம்ம சரியாக தயாராகிக்கிடுவோம். ஸோ 2023 நடக்கக்கூடிய முக்கியமான விண்வெளி நிகழ்வுகளை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, அந்த டயத்தில் மேபி உங்களுடைய லொக்கேஷனில் அது தெரியறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஐம் லோகபால கார்த்திகேயன், யூ ஆர் வாட்சிங் ஜெனித் ஆஃப் சயின்ஸ். ஃபர்ஸ்ட், ஜனவரி 4 நடக்கக்கூடிய மீட்டர் ஷவர், அதை நம்ம தமிழில் விண்கல் மழை பொழிவு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஜனவரியில் நடக்கக்கூடிய விண்கல் மழை பொழிவு அப்படின்றது முக்கியமான மழை பொழிவுகளில் ஒன்று. இது தொடர்ந்து 60-200 மணி நேரங்கள் தொடரலாம் அப்படின்றத விஞ்ஞானிகள் நம்புகிறாங்க. இது முழுநிலவுக்கு முன்னாடி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நமக்கு அப்போ அதிகமான தெளிவு இருக்காது. ஸோ விஞ்ஞானிகளுடைய ஒரு முக்கியமான ரெக்கமெண்டேஷன், நிலவு மறைகிற நேரத்துக்கும் சூரியன் உதயமாகிற நேரத்துக்கும் இடைப்பட்ட காலத்தில் இதை பார்த்தோம்னா நமக்கு ஓரளவுக்கு தெரியும். அடுத்து நம்ம பிப்ரவரி 1 நோக்கி போகலாம். பிப்ரவரி 1 வால் நட்சத்திரம் C 2022 E3, அதாவது இசட் அப் அப்படின்ற ஒரு வால் நட்சத்திரம் ரொம்ப பிரைட்டாக போகுது. ஜனவரியோட கடைசி காலகட்டத்தில் இந்த C 2022 E3 இசட் அப் அப்படின்ற இந்த காமெட் அதோடைய பெஹீலியன் அப்படின்ற இடத்தை நோக்கி கடந்து பிப்ரவரி 1 பூமிக்கு ரொம்ப பக்கத்துல வரும். அப்படி வரும்போது அந்த வால் நட்சத்திரத்துடைய வெளிச்சம் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஆனா இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த வால் நட்சத்திரத்தை நம்ம டெலஸ்கோப் மூலமா மட்டும்தான் பார்க்க முடியும். ஆனால் நம்ம பார்க்கக்கூடிய 2023 நம்ம ரொம்ப பக்கத்தில் வெறும் கண்ணால் பார்க்கறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஈவெண்ட்டை நீங்கள் தவற விட்டுறாதீங்க. அடுத்து April 20 நடக்கக்கூடிய கலப்பின சூரிய கிரகணம், அதாவது ஹைப்ரிட் சோலார் எக்லிப்ஸ். சோலார் எக்லிப்ஸ்லேயே ரொம்பவே அபூர்வமான ஒரு நிகழ்வு அப்படின்னா ஹைப்ரிட் சோலார் எக்லிப்ஸை நம்ம கண்டிப்பாக சொல்லணும். இந்த April 2023 ஒரு அரிய கலப்பின முழு வளைய கிரகணத்தை நம்மளால் பார்க்க முடியும். இது சான்ஸ் இருக்குது. எந்த அளவுக்கு இது ரொம்ப ரேரான ஈவெண்ட் அப்படின்னா இந்த 100 ஆண்டுல 7 மட்டும்தான் நடந்திருக்கு. அப்படி நடந்தாலுமே ஒரு குறிப்பிட்ட லொகேஷன்ல இருந்து மட்டும்தான் இந்த ஒரு ஈவெண்ட் அப்படின்றத பார்க்க முடியும். அந்த வகையில நீங்க April 20 இந்தோனேஷியாலேயோ ஆஸ்திரேலியாவிலேயோ அல்லது கிழக்கு திமோர் அப்படின்ற இடங்கள்லயோ அந்த இடத்தை சேர்ந்த நாடுகள்லயோ நீங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த ஹைபிரிட் சோலார் எக்லிப்ஸை உங்களால பார்க்க முடியும். அடுத்து May 17 நடக்கக்கூடிய வியாழனுடைய சந்திர மறைவு, அது என்ன வியாழனுடைய சந்திர மறைவு, இது நம்ம ரொம்ப ரேரான ஈவெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது இப்போ நீங்க May 17 பார்க்காம விட்டீங்கன்னா அடுத்து 2026 தான் நடக்கும். ஸோ ஓகே, நம்ம அந்த ஈவெண்ட்ன்றதை பார்க்கலாம். நில அப்படின்றது எப்பயும் போல நம்ம மனிதர்களுடைய கண்ணுக்கு எந்த விதத்துல கிடைக்குமோ அப்படிதான் காட்டும். பட் இந்த நிலவுக்கு பின்னாடி வியாழன் அது மறைஞ்சு போற அந்த நிகழ்வு தான் நம்ம வியாழனுடைய சந்திர மறைவு அப்படின்னு சொல்லுவோம். இது குறிப்பா உலகத்துல ஒரு முக்கியமான லொகேஷன்ல மட்டும்தான் தெரியும். அமெரிக்கா யூரோப் மாதிரியான கண்ட்ரிகள்ல கண்டிப்பா அதை நம்ம பார்க்கலாம். இந்த ஈவெண்ட் அப்படின்றது தொடர்ந்து 1 மணி நேரம் நீடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ பல விதங்கள்ல பார்த்தோம்னா இது ரொம்ப ரேரான ரொம்ப ஸ்பெஷலான ஈவெண்ட் அப்படின்றத நம்ம சொல்லலாம். அடுத்து நம்ம இன்னொரு ஒரு விண்கல் மலையை நோக்கி போகலாம். August 13 நடக்கக்கூடிய பெர்சீட் அப்படின்ற ஒரு விண்கல் மலை பொழிவு. பெர்சீட் அப்படின்ற இந்த விண்கல் மலை பொழிவு அப்படின்றது இந்த வருடத்துடைய ஒரு முக்கியமான ரொம்ப ஸ்பெஷலான ஈவெண்ட் அப்படின்றத சொல்லலாம். இதுவுமே கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு 100 விண்கல் அப்படின்ற அளவில் பூமியில் விழுகும். இந்த ஈவெண்ட்டுடைய பீக் பாயிண்ட் அப்படின்றது அமாவாசைக்கு முன்னாடி 2 நாட்களுக்கு நடக்கிறனால இது ரொம்ப பிரகாசமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து நீங்கள் கேலண்டரில் August 27 நோக்கி போகணும். சனி கிரகத்துடைய ஆப்போசிஷன் அப்படின்றது நடக்குது. வருடத்துடைய ஒரு முறை மட்டும்தான் பூமியும் சனியும் 2 கிரகமும் சூரியனுக்கு இடையில வந்து போகும். இந்த நாளில் சூரியன் அப்படின்றது எப்பயும் போல அது செட் ஆகிறது மேற்கில தான். அதுக்கு ஆப்போசிட்டான டைரக்ஷன் கிழக்கில் சனி கிரகம் அப்படின்றது உதயமாகற மாதிரியான ஒரு தோற்றத்தை உண்டாக்கும். இந்த குறிப்பிட்ட டயத்தில் சனி கிரகம் மற்ற நாட்களுடைய கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே அதிகமான வெளிச்சத்தை வெளியேற்றும், ரொம்ப பிரகாசமாக தெரியும். இந்த டைமில் உங்கள்கிட்ட டெலஸ்கோப் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் சனி கிரகத்தை பார்த்தீங்கன்னா ஓவல் ஷேப்பில் இருக்கும். ஸோ ரொம்ப ரேரான ஈவெண்ட் தான், உங்கள்கிட்ட டெலஸ்கோப் இருந்தால் இதை மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்து நம்ம August 13 நடக்கக்கூடிய மிகப்பெரிய ஃபுல் மூன் எஃபெக்டை நீங்கள் பார்க்கலாம். August 31 கரெக்டாக ஆகஸ்டுடைய மாத இறுதியில் நீங்கள் சூப்பர் மூனை கண்டிப்பாக வானத்தில் பார்க்கலாம். அடுத்த வருடம் 2023 நீங்கள் மற்ற நேரங்களில் நிலவை பார்க்கறதுக்கும் இந்த குறிப்பிட்ட August 13 காலகட்டத்தில் நிலவை பார்க்கறதுக்கும் மிகப்பெரிய வித்தியாசங்கள் இருக்குது. ரொம்பவே பெருசாக தெரியும் நம்மளுடைய நிலா. ஸோ August 31 மறந்துட வேணாம்.
அடுத்து அப்படியே அக்டோபர் 14 போங்க. அக்டோபர் 14 ஆனுவலர் சோலார் எக்லிப்ஸ் அப்படின்றது நடக்கும். நார்தர்ன் சவுத் அமெரிக்கன் காண்டினென்ட்ல நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஈவெண்ட். அதாவது இந்த லொகேஷன்ல இருந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நெருப்பு வளையத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூரிய கிரகணத்தை உங்களால் பார்க்க முடியும். யுனைடெட் ஸ்டேட், மெக்சிகோ, பேலிஸ், பனாமா, கொலம்பியா, பிரேசில் மாதிரியான நாடுகளிலிருந்து நம்ம நெருப்பு வளைய சூரிய கிரகத்தை கண்டிப்பாக பார்க்கலாம். இதுவுமே ரொம்ப ரேரான ஈவெண்ட் தான். தென் இது ரொம்ப ஸ்பெஷலான ஈவெண்ட். அடுத்து நம்ம நவம்பர் 3 வியாழனுக்கு எதிரில் நம்ம சூரியன் பூமி நிற்கிறத நம்ம பார்க்கலாம். அதாவது நம்ம ஜூபிட்டருடைய ஆப்போசிஷன் அப்படின்னு சொல்லலாம். இப்பயுமே ரொம்ப பிரகாசமாக தெரியக்கூடிய ஒரு நட்சத்திரம் மாதிரியான ஒரு தோற்றத்தில் இருக்கக்கூடிய பிளானட் அப்படின்னா நம்ம வியாழனை கண்டிப்பாக சொல்லலாம். வியாழன் இந்த காலகட்டத்தில் இரவு வானத்தில் 3 ரொம்ப பிரகாசமான பொருளாக இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப நெருக்கத்தில் இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு உண்டாக்கும். பட் இது சூரியனுக்கு ரொம்ப எதிரில் இருக்கிறனால வெளிச்சத்தை மொத்தமாக நம்மளுடைய பூமியை நோக்கி திருப்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அரோஸ் அப்படின்ற கான்ஸ்டலேஷனில் வியாழன் இருக்கிறத நீங்கள் அந்த நவம்பர் 3 கண்டிப்பாக நோட் பண்ணலாம். அப்போது ரொம்ப பிரகாசமாக இருக்கக்கூடிய இந்த கிரகமும் அதை சுற்றி இருக்கக்கூடிய கெலிலியன் மூன்ஸ் அதையுமே நீங்கள் உங்கள்கிட்ட டெலஸ்கோப் இருந்தால் ரொம்ப ஈஸியாக பார்க்கலாம். ஸோ நவம்பர் 3 மறந்துட வேணாம். 2023 கடைசி காலகட்டத்தை நம்ம நெருங்கிட்டோம். 2023 டிசம்பர் 14 நீங்கள் ஜெமினிட் அப்படின்ற ஒரு விண்கல் மழைப்பொழிவை பார்க்கலாம். ரொம்ப பிரகாசமான, ரொம்ப பொதுவாகவே ஆண்டுடைய ரொம்ப வலிமையாக இருக்கக்கூடிய வெளிச்சத்தை உண்டாக்கக்கூடிய விண்கல் பொழிவு அப்படின்றத இதை நம்ம சொல்லலாம். 1 கிட்டத்தட்ட 150 வகையான விண்கல் அப்படின்றது பொழியும். அதாவது அதிகமான அளவில் விண்கல் பொழியும் அப்படின்றத இதுக்கு ஒரு சரியான அர்த்தம். இதுக்கு முன்னாடி ஆகஸ்ட் 13 பார்த்த பெர்சிட் அப்படின்ற விண்கல் பொழிவு 1 100 விண்கல்ல கீழே குட்டும். ஆனால் இது 150 மேற்பட்ட விண்கல்ல கீழே குட்டும். ஸோ அதோடைய வெளிச்சத்தோட கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இது ஒரு குறிப்பிட்ட லொக்கேஷனால் மட்டும்தான் தெரியும். அந்த லொக்கேஷனை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அந்த இடத்துல மேபி நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த விண்கல் பொழிவை கண்டிப்பாக பார்க்கலாம். அடுத்து ஒரு முக்கியமான நம்பகமான ஒரு ஆச்சரியம். நம்ம சேனல் இப்போ 8K சப்ஸ்கிரைபரை வச்சுருக்கு, கிட்டத்தட்ட 8.33K நினைக்கிறேன். பட் 2024 நம்ம கால் எடுத்து வைக்கும்போது அதிகமான சப்ஸ்கிரைபர் வரணும், கிட்டத்தட்ட 100K வந்தாலே எனக்கு போதும். ஸோ இந்த ஆச்சரியத்தை உங்களால் மட்டும்தான் உண்டாக்க முடியும். இப்போ நீங்கள் பார்த்துட்டே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாலோ அல்லது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்தாலோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். 2023 இந்த ஒரு ஆச்சரியமும் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன். இதே மாதிரி அடுத்து ஒரு விண்வெளி சார்ந்த வீடியோவில் நம்ம கண்டிப்பாக சந்திக்கலாம். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் உங்கள் மூலோகபால கார்த்திகேயன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சீ யூ நெக்ஸ்ட் வீடியோ. பாய். மறமல் இருப்போம், வரும் கால சந்ததிகளை காப்போம்.